லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி மேயருக்கு ஒரு 30,000 சம்பளத்தை ஒதுக்கி அவருடைய அன்பழகன் ஐயா அவருடைய வறுமை பசியை அவருடைய வசதி வாய்ப்புகளை பெருக்க வேண்டும் என்பதை தாண்டி அவர் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகிற லெவலுக்கு இல்லாமல் 30,000 சம்பளம், 20,000 சம்பளம், 10,000 சம்பளம் என்று அந்த மாநகராட்சிக்கு ஒதுக்கிவிட்டார்கள். உண்மையாகவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நாம் பாராட்டத்தனாக வேண்டும். ஏனென்று சொன்னால் பெண்களுக்கு ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபா, அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 1000 ரூபா அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் நீங்கள் கொண்டு வந்தீங்க. ஆட்சிக்கு வந்ததும் ஆட்சிக்கு வந்த 3 மாத காலத்திற்குள்ளே அனைத்து திட்டங்களையும் ஒவ்வொன்றா நிறைவேற்றணும். அனைத்து கோப்புகள்லையும் கையெழுத்து போட்டு அமைச்சு விட்டால் வேலை நடக்குது. அனைத்து ரேஷன் கார்டுக்கும் 1000 ரூபா கொடுக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. நீங்கள் அதை தேர்தல் அறிக்கையில் சொல்லும் பொழுதே நிலம், அதாவது நிலம் 1 ஏக்கர் இருக்கிறவங்களுக்கு கிடையாது அப்படி சொல்லியிருந்தால் கூட பிரச்சனை இல்லை. வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபா சம்பாரிச்சா இல்லையா, கார் வச்சுருந்தா இல்லையா, கார் இன்றைக்கி யாருக்கிட்ட இல்லை, வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபா கூட சம்பாதிக்க முடியாமல் என்ன இருக்காங்கன்னு இன்றைக்கி குறைஞ்சபட்சம் ஒவ்வொருத்தரும் ஒரு சித்தாள் வேலைக்கு போனால் கூட, ஒரு கொத்தனார் வேலைக்கு போனால் கூட இன்றைக்கி 500 ரூபாய்க்கு குறைஞ்சி எங்கேயே சம்பளம் இருக்குது சொல்லுங்கள். நீங்கள் இப்படியெல்லாம் கொண்டு வந்து இந்த குழப்பி விட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டீங்க, இதை மறைக்கிறதுக்கு உடனே மேயருக்கு சம்பளம், மாநகராட்சி கவுன்சிலருக்கு சம்பளம், நகராட்சி தலைவருக்கு சம்பளம், இது ஒரு திட்டமாங்க. இந்த திட்டத்தை யாராவது வந்து சமயபுரம் முட்டுச்சந்தில் நின்றுக்கிட்டு அல்லது திருக்காட்டுப்பட்டி முட்டுச்சந்தில் 24 மணி நேரம் சரக்கு ஓடிட்டுருக்க, அது மாதிரி 24 மணி நேரமும் போராட்டம் பண்ணி இந்த மேயருக்கெல்லாம் சம்பளம் கொடுங்க, எங்களுக்கு சரியாக மக்கள் பணி செய்ய மாட்டேங்கிறாங்க, எங்களை வந்து மேயர் அன்பழகன் பார்க்க மாட்டேங்கிறாரு, அவருக்கு சம்பளம் கொடுக்கணும், அவர் ஓசியில் வேலை பார்க்குறாரு, யாராவது கேட்டாங்களா என்ன? யார் உங்கள்கிட்ட வந்து மேயர், திருச்சி மேயருக்கோ அல்லது தஞ்சாவூர் மேயருக்கோ சம்பளம் கொடுங்கன்னு யாராவது வந்து கேட்டாங்களா? கேட்கலையே. கேட்டதை செய்யுங்கள் என்றால் கேட்காததை எதற்கு நீங்கள் செய்கிறீர்கள்? கேட்காததை ஒரு அரசாங்கம் செய்கிறதுன்னா அது வந்து எப்போ எம்ஜிஆர் அந்த காமராஜர் அந்த ஆட்சியில் நடந்த சம்பவம், கேட்காத செஞ்சாங்கன்னா அது மக்களுடைய நலன் கருதி அப்போ செய்வாங்க. கேட்காமே அணை கட்டினார்கள். நீங்கள் உங்கள் மேலே ரைடு வந்தால் லெஃப்ட் சைடு பிடிச்சிக்கிறதுக்கு ரைட் சைடு பிடிச்சிக்கிட்டு பிடிச்சி வதக்கு 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 வதக்குன்னு உதைக்கிறீங்க அமலாக்கத்துறையை. இதுதான் உங்களுடைய அணைப்பு. அணைப்புங்கிறது மக்களை அணைத்துக் கொள்வது என்னன்னா, அன்றைய காலகட்டத்தில் கரியாள பெருவளத்தான் அணை கட்டி இந்த நாட்டை ஆண்டான். ராஜராஜ பெருவளத்தான் எல்லா குட்டைகளையும் பெரிய பெரிய இதாக்கி தண்ணீர் நீர்வரத்து பகுதியை தக்க வைத்து விவசாயிகளுக்கு நீர்வரத்து வசதிகளை செய்து கொடுத்தார்கள். அவங்க தான் மன்னர்களை ஒழிய, நீங்கள் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய மேயர்களுக்கு நீங்கள் எதற்கு 30,000 சம்பளம் கொடுக்க? ஏங்க என்னங்க சார் உங்கள் திட்டம்? கோடிக்கணக்கில் ஊழல் முறைகேடு செய்து ரோடு போட்டால் 20% கமிஷன் வாங்கக்கூடிய மேயருக்கு சம்பளம் நீங்கள் 30,000 சம்பளம் கொடுக்குறீங்கன்னா இந்த நாடு நாசமாக போச்சுங்கிறத தவிர என்ன சொல்ல முடியும்? நீங்கள் என்ன அரசாங்கத்தில் என்ன நடக்குது இங்கே? மக்களுடைய வரி பணம் அதிமுக ஆட்சியில் 6 லட்சம் கோடி, நீங்கள் முடியும் போது 15 லட்சம் கோடி. பாருங்கள், இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முடியும் பொழுது உங்கள் வீடு தேடி எல்லா ஏழை எளிய மக்களும் வந்து நிற்க போகிறான். நல்லா தெரிஞ்சுக்குங்க, 30,000 கிட்டத்தட்ட 13-14 பேர் மாநகராட்சி இருக்குது, நகராட்சி இருக்குது. அந்த 13-14 மாநகராட்சியிலையும் எத்தனை மாநகராட்சி கவுன்சிலர் இருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களையும் சம்பளம் ஒரு மாநகராட்சியினுடைய எண்ணிக்கையை பொறுத்து இருக்குது. அப்போ தமிழ்நாடு முழுவதும் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 6 லட்சம் 5 லட்சம் அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து அதிலே வந்து பெரிய தொகை வருது, 50 லட்சம். அப்போ நீங்கள் மேயருக்கெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் 10 கோடி வருது குறைஞ்சபட்சம் பார்த்தா. அப்போ மாதம் 10 கோடினா அப்போ ஏற்கனவே ஊழல் முறைகேடு நடக்குது. இதில் வேறு இந்த இளவு வேறு என்னங்க? இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு போல் ஒரு மட்டமான அரசு பார்க்க முடியலன்னு சொல்லி மக்கள் வேதனைப்படுகிறார்கள். இந்த ஆட்சியை பார்த்து கொள்ளுங்கள், மீண்டும் இதுபோல் ஒரு ஆட்சி பார்த்து கொள்ள முடியாது. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுக்கு யார் தான் இதெல்லாம் ஐடியா சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு சபரிசன் தான் இந்த ஐடியா சொல்லி கொடுப்பார்னு நினைக்கிறேன். சபரிசன் என்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே வந்தாரோ அன்னைக்கே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சங்கு ஊதியாச்சு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சங்கு ஊதியாச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த நிலைகளை எல்லாம் மாற்றணும்னா 2 வழி இருக்குது. அதை பண்ணிட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓஹோன்னு நல்ல பேர் வரும். நான்லாம் 1 வார்த்தை கூட சொல்ல மாட்டேன், விடியல் அரசுன்னு சொல்லி உங்களை பற்றி செய்தி போட்டுக்கிட்டே இருக்க நான்லாம் தயார். என்ன தெரியுமா செய்ய போகிறீங்க? தென்னம்பால் பணம்பால் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. எப்படிங்க தென்னம்பால் பணம்பால் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க?
रू अमचर एवावेल्क रे अमचर पुदपणी अनिता राधाकृष्ण के कल ना मीन वे अट्ठे तूक वे आलमेंगे तुरे चंद्र सर कुंद्र पणियन को मुत्राजा को श्रीरंग एमएलए पलनी आंटी को अदक रेचर तुयूर एमएलए को अमचर पदवी की आल एमएलए को अमचर के नोटिकेट रे रे अमचर कुछ अब ऊड़ पड़ा वे पातीटा ऊड़ तिवसाक सटम उ सटम उपरवे अमचर पदवी को अलग पाती पांग तिरची मावट ना सुरन तपावे सुल्हें सटम उपंद्रपाण्यन नहीं अमचर पदवी को पारें वर् एमपी तेद नेरों पयाने ना ओटूपाटोम अभी लेवल्स आरमचा इतना चलोम द्राड मुन कलग नू नाची पड़नू ना रे विषयते नहीं पड़ी मुड़चिड़ेंटे उंगे आजी सुभिक्षाची कौनसिल सबलम अच्छी पांग इत रोड पायुंगे चिना पसंद बेड पाय अब अंतमी नहीं तटम अरीवे मिवान ऐलिए मकल बाधिपी इं वो उंगे आजी वोरा सा नूरा सा दयवसे अदारे अस्टिकेमान पल तरव ना चलिए तुपाड़े अमचर तुपाड़े सब पे या इवर चलिए अंतमारी वेलटिको दयवसे इत वो पीवा वाले पांग मेयर की मुपदायर सबलराक्षी कौनसिल पता सबी वो निक न ஏனா மேயர் அன்பழகன் இப்போ வந்து பல கோடிக்கு அதிபதி ஆயிட்டார் முன்னாடி துணை மேயரா இருந்தார் எம்பி எம்பி தேர்தலுக்கு நின்னாரு அவர் எம்பி தேர்தல்ல தோக்கடிச்சதே நேரதான் அப்படினு ஒரு தகவல் அப்பவே வந்துச்சு அதுக்கு பரிகாரமா தான் மேயரா கொண்டு வரணும் கள்ளர் சமூகத்தில யாராவது ஒருத்தர் நம்ம பக்கத்துல வச்சிட்டா தான் நம்ம திருச்சி மேற்கு தொகுதியில் ஜெயிக்க முடியும் இல்லனா நமக்கு ஆப்பு வச்சிருவாங்க நல்லா தெரியும் அவருக்கு ஆனா அடுத்து திருச்சி மேற்கு தொகுதியில் அவர் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவருன்னு கிடையாது அவர் காண்டி மட்டும் சொல்லல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அமைச்சர்கள் வெற்றி பெறுவது ரொம்ப ரொம்ப கடினம் எல்லா அமைச்சர்களுமே கிட்டத்தட்ட முதலமைச்சர் உட்பட அமைச்சர்கள் எல்லாரும் வந்து தோல்வி அடைவார்கள் என்ற ஒரு கருத்தும் இருக்கு ஏனா உங்களுடைய அரசியல் மிகவும் பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறான காரணம் நீங்க ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் சொல்லிட்டு இருக்கறதும் 2 வருஷம் கழிச்சு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றீங்களே உங்களுக்கு இத சொல்லிக்கிறதுக்கு உங்களை முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துல உள்ளவங்களுக்கு முதல்ல வெக்கமா இல்லையான்னு சொல்லி நான் கேட்கலங்க பொதுமக்கள் பேசிக்கொள்வதைத்தான் நான் சொல்றேன் நம்ம கிட்டத்தட்ட நம்மள ஒரு 17 18 வருஷமா நம்ம ஒரு பத்திரிக்கை துறையில இருந்தோம்ங்கறதனால நம்மள்ட்ட நம்பி சில விஷயங்களை சொல்றாங்க நீங்க உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறாங்க ரெண்டு ஒரு ஏங்க ஒரு ஆட்சி வந்து 2 வருஷம் கழிச்சு ஒரு திட்டம் ஏங்க அரசாங்கத்துல நிதி இல்லங்கறீங்க நிதி இல்லனா செந்தில் பாலாஜி எப்படி உங்களுக்கு 1 லட்சம் கோடி கொடுத்தாரு 50000 கோடிங்கறாங்க நான் சொல்றேன் 1 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி வரல உங்களுக்கு கொடுத்திருக்காரு அவர் முத முதல்ல என்னை அமைச்சராக்குங்கனு சொல்லி கிட்டத்தட்ட 10000 கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுத்து நான் வாங்குறத அப்படியே கொண்டாந்து கொடுக்கிறேன் நீங்களா பார்த்து கொடுங்கனு சொல்லி தான் அவர் அமைச்சரானார் ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க வளர்ச்சி என்பது மெல்ல 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 இருக்கும் சர்றன் ஏறிஞ்சினா சர்றன் இறங்கிரும் ஆசை அளவற்றது ஆசை ஒரு அளவுக்கு மேல போயிருச்சுனா சர்றன் ஏறிஞ்சினா சர்றன் இறங்கிரும் சோலி முடிஞ்சு போச்சு பொன்முடியே என்ன சொன்னாரு போயா அப்படினார் ஆளுநர் பாஜக ஒன்று நேர்மையான ஆட்சி பண்ணதுன்னா நம்ம சொல்லலை பாஜக உங்களுக்கு எதிர்வினையா பண்ணது உள்வினையா பண்ணதுங்கறதெல்லாம் வேற விஷயம் ஆனா திராவிட முன்னேற்ற கழக அரசு நீங்க வந்து விடியல் ஆட்சி செய்யவில்லை விடியல் ஆட்சி செய்யவில்லை என்பதற்கு சான்றாக தான் இந்த மேயருக்கு 30000 சம்பளம் சொல்லி ஒதுக்கி நீங்க திட்டம் ஒதுக்குனீங்க பாருங்க இந்த திட்டம் ஒன்றே போதும் இது விடியல் ஆட்சி கிடையாது இது விடியல் ஆட்சியா இருக்கணும்னா நீங்க வந்து ஏழை எளிய மக்கள் 10 மரம் 20 மரம் 50 மரம் 1000 மரம் 500 மரம் தென்னை மரம் வச்சிருக்கிறவங்க பனை மரம் வச்சிருக்கிறவங்கலாம் பொளைச்சு குண்டா பிளைத்து குளுருக்குண்டான வழியை ஏற்பாடு செய்து நீங்கள் வந்து தென்னம்பால் பணம்பால் இருக்கவருக்கு அனுமதியை கொடுத்தால் இங்கே தமிழ்நாட்டில் அனைவருக்கும் உண்டான வேலை வாய்ப்பு கிடைக்கும் வறுமை ஒழியும் 100 நாள் வேலையில் இந்த தேசிய ஊரக வளர்ச்சி திட்டத்தில்
அதில் வறுமை ஒழியுதுன்னு ஸ்டாலின் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் கிடையாது. செத்தவன் பேர்லாம் பணம் போட்டு எடுத்துக்கிறானுங்க. செத்தவன்லாம் வேலைக்கு வந்திருக்கான்னு சொல்லி 100 நாளில் பணம் போட்டு அதில் ஊழல் முறைகேடு நடந்து திட்ட இயக்குனர் வரலையும் பணம் போகுது. இதுதான் ஊழல் அரசு, இது விடியல் அரசு கிடையாது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் நல்லாட்சி விடியல் ஆட்சின்னு வரணும்னா தென்னம்பால் பணம்பால் இருக்கிறதுக்கு நீங்கள் உத்தரவு கூட்டிங்கன்னா அரசாணை உடனடியாக நீங்கள் அனைத்து அமைச்சரவையும் எல்லா அமைச்சரவையை கூட்டி சரி ரைட்டு நாட்டில் சிக்கலான நிலைமையாக இருக்குது, தென்னம்பால் பணம்பால் இருக்கிறதுக்கு அனுமதி கொடுப்போம், எல்லா ஏழைகளையும் பிழைத்துக்கொள்ள கல் கடை வைப்போம், அதை வெளி மாவட்டம் வெளி மாநிலம் வெளிநாடு இருக்குது நம்ம விற்பனை பண்ணுவோம், கோடிக்கணக்கான ரூபா வருமானம் வரும், எல்லோருக்கும் பகிர்ந்துபட்ட வருமானங்கள் வரும், உங்கள் சாராயாலையாலும் இயங்கி கொண்டிருக்கோம், இங்கே கல் கடையும் நான் ஓடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கல் குடித்தா கொஞ்சம் தூக்கம் வரும், பால் எப்படி பரிசோதனை பண்ணி நல்ல பாலாக கெட்ட பாலான்னு சொல்லி தான் நீங்கள் வாங்கிக்கிறீங்க, பால் கெட்டு போனால் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா என்ன, ஆவின் பால் வாங்கிக்கிறீங்களா, கெட்டு போன பால் வாங்கிக்கிறீங்களா, பால் வாங்கிட்டு போய் அங்கே போய் ஒரு நாளைக்கு 1000 லிட்டர் கெட்டு போச்சுன்னு பொய் கணக்கு தான் எழுதுறீங்க, உண்டா இல்லையா, ஆவின் பாலில் நடந்துச்சா இல்லையா, நாங்கள் கூட இயக்குனர் காமராஜ் மேலால் ஊழல் முறைகேடு செய்தார்னு சொல்லி ஆர்டிஐ பெட்டிஷன் போட்டு அந்த வழக்கு ஆணையர் தனசேகர் வந்து ஆணைய காமராஜ் ஐஏஎஸ் இயக்குனருக்கு ஆதரவாக தீர்ப்பு சொல்லிட்டாருன்னு சொல்லி நான் ஆளுநருக்கும் நான் புகார் பண்ண அனுப்பியிருக்கேன். அப்போ ஊழல் நிறைந்த ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது. ஆக ஏழை எளிய மக்களுக்கு வருமானம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தென்னம்பால் பணம்பால் இருக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும், இந்த மேயர் மாநகர கவுன்சிலருக்கு சம்பளம் கொடுத்ததை உடனடியாக நீங்கள் நிறுத்தி வைக்கணும், நிறுத்தி வைக்கவில்லை என்றால் உங்களுடைய ஆட்சியை நிறுத்தி வைத்து விடுவார்கள், இது விடியல் அரசு இல்லை என்று மக்கள் முடிவு கட்டி விடுவார்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசு யோசனை செய்து இந்த மேயர்களுக்கு சம்பளம் கொடுப்பதை நிறுத்தி வைத்து இந்த ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபா கொடுக்கணும், நான் அதையும் மொத்தமாக நிப்பாட்டிருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த 1000 ரூபா நீங்கள் கொடுக்குற 1000 ரூபா என்ன பிச்சை போடுறீங்களான்னு கேட்குறாங்க. நாங்கள் கேட்டோமா, கேட்காததை நீங்கள் எதற்கு அறிவிக்கிறீங்க? ஒரு தேர்தல் அறிக்கையை நீங்கள் வந்து தயார் பண்ணுறீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்குள்ளே வந்து சரி நான் தேர்தல் அறிக்கை இந்தந்த அறிக்கையை நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே என்னன்னு சொல்லுவாங்க, நீங்கள் அனைத்து மதுக்கடையிலையும் மூடிவிட்டு தென்னம்பால் பணம்பால் இறக்க அனுமதி கொடுங்கன்னு முதல்ல கேட்பாங்க. உங்களால் செய்ய முடியுமா? செய்யலைன்னா பேசாமல் வேறு திட்டங்கள் அறிவிச்சு இந்த திட்டங்கள்லாம் அறிவிக்காமல் இருந்திருக்கலாம். ஆகையினால திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மேயர்களுக்கு மாநகர கவுன்சிலருக்கு நகராட்சி நகரமன்ற உறுப்பினர்களுக்கு தலைவர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கறதுங்கிறத நிறுத்தி வச்சுட்டு தென்னம்பால் பணம்பால் இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்து நீங்கள் ஆட்சியை நல்லாட்சி என்ற நிலைமைக்கு கொண்டு வந்தால் உங்கள் ஆட்சி விடியல் ஆட்சி இல்லை என்றால் கண்டிப்பாக விடிய ஆட்சி என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டியதை தவிர பொதுமக்கள் சொல்வார்கள். விடியல் ஆட்சி என்று பெயர் வாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு முயற்சிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.